ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன். இது யுவா வேர்ல்ட் வைட். இந்த சேனலில் நான் பார்த்து கேட்டு ரசித்தேன் நல்ல மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் அண்ட் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய செய்திகள் மற்றும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ நண்பர்கள் அனைவருமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே சென்றடையட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிகப்பெரிய வியாபாரி ஒருத்தர் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. ஆனால் அவர் பையன் அவருக்கு நேர் எதிராக இருக்காப்படி. எப்பவுமே பரபரப்பாக ப்ரெஷராக பணம்ட்டு ஓடிட்டே இருக்காரு. பண நெருக்கடி, கடன் பிரச்சனை, பத்தாவதுக்கு வீட்லேயும் பிரச்சனை, இப்படியே தொடர்ச்சியாக ஓடிட்டே இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப சலிப்பு தட்டி அவங்க அப்பாட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் மட்டும் எப்படிப்பா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பெரியவர் வந்து, இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னு தன் பையன் அறிஞ்சிக்கணும், தன் பையன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. அதுக்காக தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஜென் துறவியை போய் பார்க்க சொல்கிறார். இவரும் அப்பா சொல்லிட்டாரே அப்படிங்கிறக்காக வேறு வழியே இல்லாமல் போகிறார். கிட்டத்தட்ட 50-60 நாள் பயணம் அது. போகிறப்ப சிந்திச்சிட்டே போகிறார், அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்னதாக கற்பனை பண்ணிக்கிறார். நம்மளே இருந்தாலும் போகிற இடம் எப்படின்னு கற்பனை பண்ணுவோம் இல்லையா? ஸோ எப்படி இருக்கும்னு ஒரு மனசில் ஃபீல் பண்ண போகிறாரு. அதாவது ரொம்ப அமைதியாக இருக்கும், எப்படி ஒரு 10-15 பெரிய ஒரு வயசானவங்க இருப்பாங்க, பணிகளுக்கு ஆட்கள் இருப்பாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கும், எப்போவுமே அட்வைஸ் பண்ணிட்டு சொற்பொழி வாட்டே இருப்பாங்க. இப்படி தான் அவர் மனசில் இருந்தது போகிற வரைக்கும். ஆனால் நல்லா இருட்டிடுச்சு, போகும்போது நல்லா இருட்டிடுச்சு. பார்த்தோம்னா அப்படி ஒரு திருவிழா கூட்டம் போல இருக்குது. அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப திருவிழா கூட்டம் போல இருக்குது. ஸோ இவர் நினச்சிக்கிட்டாரு, ஒரு வேளை இன்றைக்கி ஏதோ திருவிழா இருக்க போல, நம்ம தான் தப்பி தவறி வந்துட்டோம் போல இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறார், இன்றைக்கி ஏதாவது திருவிழாவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க, எப்போவுமே இங்கே இப்படி தான் இருக்கும். சுற்றியும் வாட்ச் பண்ணி பார்க்குறாரு. பெரிய பெரிய தொழிலாளர்கள் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கூட்டமாக கூடி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சைடில் வயோனிசா, இன்னொரு சைடில் ராக்கிசா அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு அந்தந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே வாசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச இசையை வாசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி விதவிதமான உணவுப் பொருட்கள், உணவுப் பொருட்கள்னால் சாதாரண உணவுப் பொருட்கள் இல்லை, பணக்காரச உணவு பொருள் எப்படின்னு தெரியல, அத்தனை உணவுப் பொருட்கள் அங்கே கிடைக்குது. எல்லாருமே அவங்க இஷ்டம் போல அழகாக சந்தோஷமாக மகிழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இடையில அந்த சென்துருவியும் பார்க்குறாரு. அவரும் அப்படி தான் எல்லாருக்கூடையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக கலந்து பேசிகிட்டு இருக்காரு. சரி, இப்போ இவர் அந்த சென்துருவியை நேராக போய் பார்க்குறாரு. இந்த மாதிரி நான் ஒரு பெரிய வியாபாரியோட பையன், அப்பா வந்து உங்களை பார்க்க சொன்னார், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாப்படி. அதுக்கு அந்த ஜென் துருவி, இப்போ எனக்கு டைம் இல்லை, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் உன்னை சந்திக்கிறேன், அது வரைக்கும் நீ இங்கே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வா, ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, உன் கையில் எண்ணெய் உள்ள ஒரு பாத்திரத்தை கொடுக்க, அந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் கீழே வழியாமல் பார்த்துக்கணும், சின்னதாக ஒரு கிண்ணம் முழுக்க நிரம்ப எண்ணெயை கொடுத்துட்றாரு, அந்த எண்ணெய் முழுக்க கீழே சிந்தாமல் நீ இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறார். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த எண்ணெய் பாத்திரத்தை கையில் கொண்டு போகிறார். எண்ணெய் விளக்கை வந்து கையில் கொண்டு போகிறார். அவர் சுற்றி முடித்து 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் அந்த ஜென்துருவி இருந்த பழைய இடத்துக்கே வந்து சேர்றார். சரி, இப்போது நீ அந்த இடங்கள்லாம் சுற்றி பார்த்தியா அப்படின்னு அந்த ஜென்துருவி கேட்குறாரு. ஆமாங்கய்யா, நான் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். எண்ணெய் கீழே சிந்திருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்கய்யா, எண்ணெய் சிந்தாமல் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. சரி, என்னென்ன இடங்கள்லாம் சுற்றி பார்த்தேன் அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு சரிவர சொல்ல தெரியல. சரி, நான் முதல்ல நீ ஒரு இடத்துக்கு போனோடனே டைனிங் டேபிள் இருந்திருக்கும் முதல் ரூமில், அந்த டைனிங் டேபிள் முழுக்க பெர்ஷிய நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட மரக்கட்டைகளால் பீங்கான் பொருட்களால் அலங்காரம் செஞ்சு வச்சுருந்தது, அவ்வளோ அழகாக இருக்கும், அதை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்கிறார். சரி, அடுத்து 2வது அறையை தாண்டி போகும்பொழுது அந்த அறை முழுக்க பல்வேறு ஓவியர்களால் வரையப்பட்ட மிக அழகான ஓவியங்களாக இருக்கும், மோனாலிசா ஓவியங்கள் ஆரம்பித்து பிரபலமான ஓவியர்கள் வரைந்த ஓவியங்கள்லாம் அதில் இருக்குது, பார்த்தையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்கிறார். சரி, 3வதாக மாடி மேலே போனப்போ மாடி தோட்டம் அமைச்சிருப்போம், பெரிய பெரிய பண்ணை தோட்டத்தோட கூப்பிட்டு வந்து அரிய பூக்கள், அரிய செடிகள் இதெல்லாம் வளர்த்துருப்பாங்க, அதே பார்த்தையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க ஐயா, நான் வந்து இந்த எண்ணெயை வந்து கீழே உலகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற நினைப்பிலே இருந்தேன், அதனால் இதையெல்லாம் ரசிக்க முடியலைங்கய்யா அப்படின்னு அவன் உண்மையை ஒத்துக்கிறார். சரி, பரவாயில்ல, இப்போ இந்த முறை மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ மறுபடியும் போய் எல்லாத்தையும் சுற்றி ரசித்து பார்த்துட்டு வா, வழக்கம் போல் எண்ணெய் கீழே சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இப்போது இவர் ஒவ்வொரு இடமும் போய் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றார். சுற்றி பார்த்துட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றார். அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன
அந்த டைனிங் டேபிள், அந்த டிராயிங் ரூம், அப்புறம் அந்த மாடி தோட்டம், இன்னும் இருக்கிற எல்லா ரூமையும் அப்படியே ரசித்து பார்க்குறாரு, அப்படியே அங்கலாய்ச்சி பார்க்குறாரு. ஆனால் அவ்வளோ அருமையாக இருக்கும், ஒவ்வொன்றும் அவ்வளோ அவ்வளோ அருமையாக செதுக்கியிருக்காங்க. சிற்ப வேலைப்பாளரும் எல்லாமே அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க. ஸோ இவர் வந்து ஜென்துருவி கேட்குறாரு, என்ன இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க ஐயா, ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அருமையாக இருக்குது, ரசித்து ரசித்து செதுக்கி இருக்கீங்க. டைனிங் டேபிள் இருக்கிற பொருட்கள் வந்து ஒவ்வொன்றும், அந்த டைனிங் டேபிளோட பீங்கா உட்பட ஒவ்வொரு பொருளுமே வந்து மிகுந்த ரசனையோடு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஓவியங்கள் ஒவ்வொன்றுமே உயிருள்ள ஓவியங்களாக இருக்குது அப்படின்னு அவன் வந்து பார்த்ததை ரசித்து அப்படியே அவ்வளோ ஒரு எக்ஸ்பிரஷனோட சொல்லிட்டு இருக்கார். இவர் செந்துருவி அதை பார்த்து, அவர் சொல்கிறத பார்த்து ரசிக்கிறார். ரசித்து முடிச்சுட்டு கடைசி ஒரு வார்த்தை கேட்குறார், சரி எல்லாம் பார்த்தியே, கையில் கொண்டு போன எண்ணெய் எங்கேன்னு கேட்குறேன். அப்போ தான் வந்து அவன் அந்த எண்ணெய் விளக்கையே பார்க்குறான். பார்த்தா அதில் எண்ணெய் சுத்தமாக இல்லாமல் போயிருக்குது. சரி ஓகே, இப்போ இதன் மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு நீதி இதில் இருக்குது. இந்த கையில் வச்சுருக்கிற எண்ணெய் விளக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளுடைய துன்பங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம பிரச்சனைகளும் துன்பங்களையும் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சந்தோஷமான தருணங்கள் எல்லாத்தையுமே நம்ம இழந்துடுவோம். நம்ம திரும்ப பெற முடியாது நம்ம இழந்த காலம் மட்டுமே. அதனால் நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு நம்ம நம்ம குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம சுற்றி இருக்கவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சந்தோஷமான விஷயங்களில் கலந்துக்கணும். இதுவே இன்னொரு விதத்தில் பார்க்க போனீங்கன்னா, அந்த விளக்கும் அந்த விளக்கு எண்ணெய்கள் வந்து நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய பொறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து நம்ம பொறுப்பை தட்டை கழிச்சுட்டு நான் எப்பவுமே சந்தோஷமாக ஜாலியாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஊர் சுற்றிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அதில் எப்படி எண்ணெய் இல்லாமல் வெறும் எம்டியாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் சந்தோஷம் அப்படின்னு துளி இல்லாமல் எம்டி லைஃபாக மாறிடும். அதனால் நம்ம பொறுப்புகளையும் நம்ம கவனிச்சுக்கணும், அதே நேரத்தில் நம்ம சந்தோஷத்தையும் நம்ம பார்த்துக்கணும், எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கவும் பழகிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வேறொரு கதை மூலமாக சந்திப்போம். உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வேறு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்ததுன்னா அதையும் இதில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.